the number web series factory

எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்றாங்க இப்போ தம்பியை கூட்டிட்டு வந்து இவனை யாருன்னு தெரியுமா இவ எல்லாமே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லவும் அப்பாக்கு அழுக வருது ஒழுங்கா சரணடைஞ்சிருங்க இல்லனா மோ குடும்பத்தோட மொத்த வாரிசையும் அழிக்க சொல்லி இரண்டாம் பேரசி நந்தினி உத்தரவிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு அப்பாக்கு அவ்வளவு கடுப்பாகுது பயமும் வந்துருச்சு பாவம் அப்பா அழுதுட்டே தம்பியை கண்ணை மூடு அப்படின்னு சொல்றாரு தம்பியும் மூடவே வேணாம் பா எதுவும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு அழுகுறான் இப்போ அப்பா வேகமா கண்ணை மூடு ஏன் ப்ராமிஸ் அப்படின்னு கத்திடுறாரு தம்பி கண்ணை மூடவும் அவன் கண்ணை மூடுன அடுத்த செகண்ட் கத்திய வச்சு அவரே குத்திக்கிறாரு சத்தம் கேட்டதும் தம்பி கதறி கதறி அழுகிறான் அப்படியே பேரரசியோட ஆளுங்க தம்பிய கூட்டிட்டு போயிடுறாங்க மீதி ஆளுங்களா அப்பா கூட பேசிட்டு இருக்காங்க உன் சின்ன பையனோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக உ உயிரையே விட பாத்தியே ஆனா பேரரசி நீ செத்தாலும் உன் மொத்த குடும்பமும் இந்த மோ ரெசிடென்சில வேலை பாக்குற அத்தனை குடும்பத்தையும் கொல்ல சொல்லிருக்காங்க அது தெரியுமா அப்படின்னு மிரட்டுறாங்க இதை கேட்டுட்டு வேண்டாப்பா வேணாம் அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு கிஞ்சிறாரு கத்தி அழுகிறாரு இப்போ வேகமா மோ ரெசிடென்சில இருக்க ஒருத்தரை உயிரோட விடாதீங்கன்னு சொல்லிட்டு விடுறான் ஒட்டுமொத்த படையாளிகள் எல்லா ஆண்கள் பெண்கள்னு குழந்தைங்க கூட பார்க்காம மனசாட்சி இல்லாம எல்லாரையும் வெட்டி வீழ்த்தானுங்க படுபாவிங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்பா கதறி கதறி அழுகிறாரு ஏன்டா இப்படி பண்றீங்க வேணாம் அப்படின்னு செம்மையா கத்துறாரு மோ ரெசிடென்சியே ரத்தம் ஆறா மாறுது இந்த விஷயம் கேட்டு சந்திரன் அழுதுகிட்டே அப்பாவை பார்க்க ஓடி வரான் போராடிட்டு துடிச்சுட்டே இருக்காரு அப்பா அவரை பார்த்ததும் செம்மையே அழுகுறான் சந்திரன் சந்திரன் வந்ததும் அவ உன்னையும் கொல்ல நினைக்கிறா நீயும் தப்பிச்சு போயிடு யாரையுமே நீ நம்பாத அப்படின்னு அப்பா அழுகுறாரு எனக்கு நாலு பசங்க இருந்தும் கடைசி நேரத்துல எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு அப்பா ஃபீல் பண்றாரு இப்போ சந்திரன் அவங்க எங்க இருந்து வந்தாங்க இப்போ இருக்கறது இல்ல பேரரசின்னு ஒட்டுமொத்த கதையுமே அப்பா கிட்ட சொல்லிடுறா அப்பாக்கு இது எல்லாமே கேட்டு ஷாக் ஆயிடுது அந்த உலகத்துலயும் நான் அதிர்ஷ்ட கேட்டவன் நான் ஒரு முட்டாளா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இல்லப்பா நீங்க தான் பேரரசர் இந்த உலகத்தையே கட்டி காத்த பேரரசர் அப்படின்னு அழுகுறான் இத கேட்டுட்டு அப்பாக்கு அப்படி ஒரு சந்தோஷம் டோங்கியோட பேரரசரா நான் டோங்கி டோங்கியோட பேரரசரான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அப்படியே இறந்து போயிடுறாரு அப்பா கண்ணுல இருந்து கண்ணீர் வடியுது சந்திரன் அப்பாவை பார்த்துட்டு அப்பா அப்பான்னு கத்தி அழுகுறான் இப்படி இந்த சீன் ரொம்ப சோகமா போகுது என்ன ரொம்பவே கண் கலங்க வச்சிருச்சு சந்திரனுக்கு ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் அழுகையும் வேற எப்படி அவளை தண்டிக்கிறதுன்னு வெறியோட இருக்கான் இதோட இந்த சீன் முடியுது அடுத்த சீன்ல நந்திதா சிவானிய பாக்குறதுக்காக வரா சிவானி உடம்புக்குள்ள இருக்க பேரரசி உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டு மோ குடும்பத்தை மொத்தமா அடிச்சுட்டேன் இங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவோட ரத்தத்தோட அந்த இம்பீரியல் டோக்கனை காட்டுறா இத பார்த்துட்டு நந்திதா கலைக்கு என்னமோ ஆச்சுன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறா நந்திதா என்னால மொத்த குடும்பமும் போச்சுன்னு சொல்லிட்டு இடிஞ்சு போயிடுறா சிவா மறைச்சு அழுகிறா என்னால ஒட்டுமொத்த குடும்பமும் போச்சு அப்படின்னு சம்மைய அழுகிறா ஏன்னா இந்த இம்பீரியல் டோக்கன் அவங்க கிட்டதான் இருக்கு அவங்களோட மொத்த சொன்னது நந்திதா அதனால குற்ற உணர்ச்சியில ரொம்பவே குறுகி ரொம்பவே அழுகிறா கலை நந்தினிய இப்படி அரைக்கியா மாறுவா என்னால நம்பவே முடியல உங்களை என்னால காப்பாத்தவே முடியலையப்பான்னு சொல்லிட்டு அப்பாவோட சமாதி முன்னாடி கதறி கதறி அழுகிறான் கலை உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்களை என்னால ஒத்தையா என்ன செய்ய முடியும் அப்படின்னு அழுகிறான் இப்போ ஒட்டுமொத்த ரிபல் லீடர்ஸ் எல்லாமே அங்க வந்துடுறாங்க இவங்க எல்லாருமே மோ குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்பாக்கு மரியாதை செலுத்திட்டு இந்த நாட்டு மக்களுக்காக அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்பா ஒரு போராளின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இத கேட்டுட்டு கலைக்கு ஒரு வெறி வருது நாங்க இருக்கோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்பா கனவை நினைவேத்துவோம் அப்பாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது போர்ல நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சபதம் எடுக்கிறாங்க கலையும் பேரரசை நந்தினிய காதலையும் மீறி பழி வாங்கலான்ட்டு அப்பாக்காக அவளை கொன்னே ஆகணும் அப்படின்னு கோவப்படுறான் இது நான் அப்பாக்கு கொடுக்கிற கடைசி வாக்குறுதி அப்படின்னு அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்றான் அடுத்த சைன்ல சிவானி பேரரசி மகுடம் சூட்டுறதுக்காக அவளுக்கு ட்ரெஸ் மேக்கப் கிரீடம் எல்லாமே எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இப்போ சந்திரனும் சர்வன்ட்டும் ஏதோ பிளான் பண்றாங்க அத அப்படியே திரும்பி நின்று பேரரசியும் கவனிக்கிறா இதே நேரம் கலை அவனோட படைய கூட்டிட்டு உள்ள வரா அரண்மனைக்குள்ள வரா இதே நேரம் பேரரசி ஏதோ பிளான் பண்ணிட்டு ஆட்களா சிரிக்கிறா இப்போ இந்த இடமே ஒரு போர்க்களமா மாறுது பேரரசியோட பாதி ஆட்களை சிறை பிடிக்கிறான் கலை வெட்டி வீழ்த்திறான் கலை இப்போ பேரரசியோட பல்லாக்கு வருது இதுலதான் நந்தினி இருக்கான்னு நினைச்சிட்டு மனசு ஃபுல்லா வெறியோட ஒரு கத்தி எடுத்து வேகமா ஓங்கி வீசுறான் அதே வெறியோட உள்ள வந்து பாக்குறான் உள்ள நந்திதா வாயை மூடிட்டு கட்டி போட்டு இருக்கா ஜஸ்ட் மிஸ் களை விட்ட கத்தி அவ உக்காந்துருக்க சேர்ல குத்தி இருக்கு நந்திதா நீயா நீ எப்படி இங்க வந்தன்னு பதறி போய் களை வேகமா அவ வாயில இருக்க துணியை எடுத்து விடுறான் களை இங்க இருக்காதீங்க சீக்கிரம் போயிடுங்க இது எல்லாமே அவளோட ட்ரோப் தான் நான் சொல்றது எல்லாமே உண்மை தான் உங்களை கொள்றதுக்கு அவ பிளான் பண்ணிட்டா நந்தினிய நம்பாதீங்க அப்படின்னு அழுகுறா இது கேட்டுட்டு களைக்கு செம்ம ஷாக் ஆயிடுது இடிஞ்சு போயிடுறான் இப்போ மறைஞ்சிருந்து பேரரசியோட ஆட்கள் களையோட படையை வெட்டி விழுத்துறாங்க அம்ப விட்டு விழுத்துறாங்க ஒரு பெரிய போரு இங்க நடந்துட்டு இருக்கு இந்த இடமே ரத்த கிளறியா இருக்கு கலை நந்திதாவை காப்பாத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு இருக்கான் இப்போ அப்போ ஒருத்தன் கலைக்கு அம்பு விட பாக்குறான் இத நந்திதா பார்த்துட்டு டக்குன்னு அவ உயிரை காப்பாத்தணும்னு இவ இடையில போயிடுறா அம்பு நந்திதாவோட வயிற்றுலயே குத்திடுது கலை அவளை அப்படியே பிடிச்சிட்டு ஏன்டி இப்படி பண்ற ஏன் எனக்காக இவ்வளவும் பண்ற நீ மட்டும் ஏன் என்ன இவ்வளவு லவ் பண்ற இவ்வளவு பாசம் காட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகிறான் கலை எல்லா தப்புமே நான் தான் பண்ணேன் உங்களுக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சிட்டு எல்லாமே கெட்டதா முடிஞ்சிடுச்சு உங்களை என்னால பாதுகாக்க முடியல என்ன மன்னிச்சிடுங்க கலைன்னு சொல்லிட்டு நந்திதா சம்மையா அழுகிறா கலை ரொம்பவே பாவம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமானவங்க எல்லாமே இருக்காங்க இருக்காங்க இப்போ நந்திதா அவனோட கை வச்சுட்டு உங்க அன்பு எனக்கு மட்டும் கிடைக்கணும் அடுத்த ஜென்மத்திலயாவது ஒன்னா லவ் பண்ணணும் ஒன்னா சேரணும்னு அப்படியே கலை மடியிலேயே இறந்து போயிடுறா கலை ரொம்ப பாவம் கடைசி வர உன் அன்ப நான் புரிஞ்சுக்கவே இல்லேன்னு சொல்லிட்டு சம்மைய அழுகிறான் நம்ம எப்பவுமே நம்ம அன்ப புரிஞ்சுக்காதவங்க கிட்டதான் கிஞ்சிக்கிட்டே இருப்போம்

மாதிரியே கலை மாமா அப்படின்னு கூப்பிடுறா கலைக்கு அப்படியே மனசு மாறுது நந்தினி தான் வந்துட்டா அப்படின்னு யோசிக்கிறான் மெதுவா மாமா எப்படி இருக்கீங்க நான் தான் நந்தினி உங்களுக்கு எவ்வளவு மிஸ் பண்ணி தெரியுமா அப்படின்னு சாந்தச ரூபினியா நந்தினி மாதிரியே கலை கிட்ட பேசுறா கலையும் பாவம் எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டு நம்புறான் நந்தினிய பார்த்ததுமே அழுதுட்டே கத்திய கீழே போட்டுட்டு நந்தினி நீ தானா எங்க இருந்த மிஸ் யூ அப்படின்னு பேசுறான் இந்த நேரம் சந்திரன் பின்னாடி நின்னுட்டு அண்ணா அவள நம்பாதீங்க அவ நந்தினி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கத்த வரா இப்ப கரெக்டா இந்த பேரரசி கட்டி மாதிரி கலை பக்கத்துல வந்துட்டு கலையோட கழுத்தை வெட்டிடுறா சந்திரன் அண்ணா அண்ணான்னு கத்தி அழுகிறா இந்த பேரரசி சிரிச்சுட்டே கலை முன்னாடி நிக்கிறா கலை பாவம் அப்படியே கீழே சுருண்டு விழுந்துறான் இப்போ பேரரசி சந்திரனை பார்த்து நான் இப்போ அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தா நாளைக்கு அவ என்னையே விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னு சந்திரனை மிரட்டுறா இப்போ சந்திரன் அழுதுட்டே மனசு ஃபுல்லா வெறியோட இதுக்கு நீ நிச்சயம் அனுபவிப்ப அப்படின்னு கத்துறான் கலை இவ பேசி எல்லாத்தையுமே கேட்டுட்டு கண்ணுல இருந்து தண்ணீர் வடிது அவனால பேசவே முடியல ஏன்பா அந்த கலைக்கு இப்படி ஒரு கேரக்டரை கொடுத்தீங்க ச்சே நான் அழுது அழுது என் முகமே வீங்கு போச்சு இத பாத்துட்டு சந்திரனும் எதுவும் பண்ண முடியாம வெறியோட அண்ணா அண்ணாட்டு அழுதுட்டே இருக்கான் இப்போ இவ கெத்தா நான் பேரரசி பொறுப்பை ஏற்கறேன் என் உத்தரவ யாராவது மீறணும்னு நினைச்சா அவங்களுக்கும் இதே மாதிரி மரண தண்டை தான் அப்படின்னு சொல்றா இப்போ எல்லாரும் மண்டி போட்டு பேரரசி வாழ்க வாழ்கன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க சந்திரனையும் அதையும் வலுக்கட்டாயமா அவனை புடிச்சு இழுத்து மண்டி போட சொல்றாங்க இதோட இந்த சீன் முடியுது அடுத்த சீன்ல வீட்டுல சந்திரனும் தம்பியும் செம்மைய அப்பாவும் நினைச்சு அழுதுட்டே இருக்காங்க கண்டிப்பா இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அடுத்த சீன்ல சந்திரன் சிவானி நினைச்சு அழுதுட்டே இருக்கான் இல்லாம இந்த பூக்கள் கூட உயிர் இல்லாம தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறான் சிவானி சந்திரனுக்காக எழுதின அந்த லவ் லெட்டர் எடுத்துட்டு படிச்சு பார்த்துட்டே கஷ்டப்படுறான் இப்போ இந்த இடத்துக்கு பேரரசி வந்து அந்த லெட்டரை புடுங்கி படிச்சு பாக்குறா அவ தான் செத்து போயிட்டால அப்புறம் ஏன் அவ்வளவு நினைச்சிட்டு இருக்கீங்க நான் தான் உன் மேல உண்மையா காதலோட இருக்கேன் உங்க ஒட்டுமொத்த காதலுமே எனக்கு மட்டும்தான் நம்ம இங்கேயே ஒன்னா சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேய் மாதிரி கத்துறா அது எந்த ஜென்மத்திலயுமே நடக்காது சிவானி தான் என்னோட மனைவி அதை யாராலையுமே மாத்த முடியாது அப்படின்னு சந்திரன் கோப்படுறான் இப்போ இந்த சூனியக்காரி செம்மையா கோப்படுறா செம்மையா கத்திட்டே இருக்கா இப்போ சந்திரன் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு உடம்புக்குள்ள இருக்க சிவானி சந்திரா என்ன காப்பாத்து எங்க இருக்க அப்படின்னு அப்படின்னு கத்துறா இப்போ சந்திரனுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆகுது சிவானி நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சிரிக்கிறான் இப்படியே சிரிச்சுட்டே சிவானி எங்க இருக்க வந்துட்டியா சீக்கிரம் உன்ன நான் காப்பாத்துறேன்டா இவ்வளவு மட்டும் உன்னை கட்டுப்படுத்தவே விட்டுறாத நான் உன்னை சீக்கிரமா காப்பாத்துறேன் அப்படின்னு சந்திரன் கத்துறான் இப்ப கோபமா பேரரசி அவ கையில இருக்க அந்த லவ் லெட்டரை வேகமா கிழிச்சு போட்டுட்டு ஒரு கத்தி எடுத்து சந்திரன் கைய வெட்டிடுறா என்னை விட்டு போகணும்னு கனவுல கூட நினைச்சு பாத்துறாத எனக்கு கிடைக்காத நீ இனிமே யாருக்கும் கிடைக்க உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு

டக்குன்னு முறைச்சுட்டே மூடிடுறா ஏன் இப்படி பண்றீங்க என்ன புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பேரரசி மெதுவா பேசுறா நீ எத்தனை தடவை சொன்னாலும் என் இதயத்துல சிவானிக்காக மட்டும்தான் இடம் இருக்கு என் இதயம் அவளுக்காக மட்டும்தான் துடிக்கும் வேற யாருக்கும் இடம் இல்லை அப்படின்னு கத்துறான் உடனே சந்திரன் பக்கத்துல வந்துட்டு மண்டி போட்டுட்டு அவளா இல்ல நான் தான் உங்க யாமினி அவ என்னோட மறுபிறவிதான் நீங்க என்னதான் லவ் பண்ணீங்க இப்போ நான் நினைச்சிட்டு நீங்க அவள நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கெஞ்சுறா நான் சந்திரன் என்னோட மனைவி சிவானி தான் இது எப்பவுமே மாறாதே யாராலையும் மாத்த முடியாது இளவரசர் சந்திரன் இறந்துட்டாரு நீங்க நினைக்கிற சந்திரன் நான் கிடையாது அப்படின்னு கத்துறான் உடனே கோவமா பேரரசி எந்திரிச்சு நின்னுட்டு பரவாயில்ல அப்படின்னு கத்துறா நான் பேரரசி ஆனனால ஒரு திருவிழா ஏற்படுத்திருக்கேன் அதுக்காக நீ தான் டான்ஸ் ஆடணும் இப்ப போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆவ பாட்டுக்கு போயிடுறா சந்திரன் வழி தாங்க முடியாம உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் இதோட எபிசோட் டுவெண்ட்டி முடியுது நாளைக்கு நம்ம கடைசி எபிசோட் தேர்ட்டி பாத்திரலாம் நாளையோட த அட்டர்னல் லவ் சீசன் த்ரீ முடியுது நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸ் எல்லாம் பாக்காதவங்க பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் அதுலயும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டிராமாஸ் எல்லாம் பாத்திருக்கோம் அதை பாக்காதவையும் பாத்துருங்க த எட்டர்னல் லவ் சீசன் த்ரீக்கு அப்புறம் கட்டூரி ரெஸ்டாரண்ட் தான் பாக்க போறோம் அதுக்கப்புறம் த எட்டர்னல் லவ்ல நடிச்ச அதே ஹீரோயினோட டிராமா தான் பார்க்க போறோம் அது என்ன டிராமா பண்ணியிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்